Hi guys, welcome to our channel. நாங்கள் ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலம் ட்ரேட் ரோப்பில் பார்த்தீங்கன்னா 700 டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா 879 ரூபா இருக்குது. அதை வித்ட்ரால் போட்டு அந்த பணம் கரெக்டாக வித்ட்ரால் ஆகுதான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வித்ட்ரா கொடுத்துட்டு இப்போ அந்த பணம் வந்து இப்போ நமக்கு 879 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த பணத்தை அப்படியே வித்ட்ரால் போட போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு ஆன்லைன் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகுது. நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பணம் அதில் கரெக்டாக இதாக வந்துச்சு வித்ட்ரால் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 879 ரூபா இருக்குன்னு காட்டுது. பேமெண்ட் கேட்குது. யூபிஐ ஆப்ஷனில் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அதே ஆப்ஷனில் இப்போ ஐஎம்பிஎஸ்சில் வித்ட்ரால் பண்ண போகிறேன். பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், லாஸ்ட் ஐஎஃப்சி கோடெலாம் கொடுத்து பணத்தை வித்ட்ரால் பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஆப்ஷன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளோன்றதை போட்டோம்னா பணம் வித்ட்ரால் ஆகிரும். பார்த்தீங்கன்னா 879 ரூபா இருக்குது. 0.25 பைசா 879 ரூபா நான் வித்ட்ரால் போட போகிறேன். கமிஷன் எதுவும் இருக்குதான்னு கேட்டால் எதுவும் இல்லை. ஸோ பணம் வருதானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 873 ரூபா இப்போ நான் போட்டுட்டு வித்ட்ரால் ஐஎன்ஆர்னு கொடுக்குறேன். இது ஏன்னா வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கிரியேட்டட்னு வந்துருச்சு. ஸோ என்ன நடக்குது, எவ்வளோ நேரத்தில் பணம் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை இப்போது டன் அப்படின்றத கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபாசிட் ஆகிருக்கு. எனக்கு இப்போ வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்திருக்கு. இந்த நீங்கள் மாதிரி வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒலும் ட்ரேடில் தான் வந்திருக்கு. அது ஒலும் ட்ரோபோட்டுன்றதில் சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் பணம் அக்கௌண்ட்டுக்கு வருதா இல்லையன்றதை. மணி வந்து 9:35 என்னதுன்றதை பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பணம் 9:42க்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ எஸ்எம்எஸ் வந்து 873 ரூபா ரிசீவ் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 873 ரூபா அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு வந்துருக்குது. ஸோ இந்த பணம் எப்படி உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்றத நான் ஒலும் ட்ரேட் ரோபோட் ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இப்போ ஆப் ஓப்பன் ஆகுது. ஸோ வித்ட்ரால் ரிக்வஸ்ட் வந்து பணம் அதில் வெற்றிகரமாக அதுலேருந்து வந்துருச்சு. ஸோ இதில் எந்த விதமான ஸ்கேமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பணம் டெபாசிட் பண்ணால் பணம் வித்ட்ரால் ஆகிருச்சு. பட் ஆனால் ட்ரேட் பண்ணுறது தான் அதில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா பணம் இதுலேருந்து காலியாக போயிடுச்சு. 25 பைசா தான் கிடக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வித்ட்ரால் ரிக்வஸ்ட் வந்து ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத. பணம் அதுலேருந்து காலியாக போயிடுச்சு. சம்திங் மறுபடியும் கொடுக்குறேன். வித்ட்ரால் லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதில் வந்து பணம் வித்ட்ரால் ஆகிறது. பட் ஆனால் இதில் ட்ரேட் பண்ணி அமௌண்ட் போச்சுன்னா போனது தான் நம்ம மேனுவலாக ஸ்டாப் பண்ணிச்சு. நம்ம செல்ஃபாக பண்ணும்போது ட்ரேடிங் தெரியாமல் யாரும் பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த ரோபோட் பார்த்துக்கணும்னு சொல்லி போட்டிங்கனாலும் பணத்தை மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கடன் வாங்கியோ லோன் வாங்கி யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ பார்த்திங்கன்னா 20 பைசா இருக்குது. இது ஒலும் ட்ரேடே இது சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கிரியேட்டட் பெண்டிங் ப்ராசஸிங் வந்துச்சு. டன் அதில் பணம் நமக்கு வெற்றிகரமாக வந்துருச்சு. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. 873 அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, சி யூ. வேறு டவுட்னா கேளுங்க.